Hi all, Konairi Rajapuram, Agraharam. Final day shoot. Karma oda final day shoot ku vandirken. Karma YouTube series. Unga ellarku therinjirukku na varshama pandra oru vishayam. So adu innioda mudiyudhu. But and the get up oda secret idu varaikku na sonnadhe illa. Velila solla kudadhu director sollirukkaru. Ana indha last day shooting irnala and the makeup and the 85 years old party makeup and the makeup da ungaloda indha vlog la share panna poren. கோனேரி ராஜபுரம் வந்தாச்சு. ரொம்ப பழமையான ஊரு. போய் மேக்கப் போடலாம். இந்த ப்ரீத்தி அந்த ப்ரீத்தி அந்த ருக்கு பாட்டியா எப்படி மாறுறேன்னு நீங்களும் பாருங்க. காலங்கதல் தலையில கை வச்சு நல்லா ஜாலியா தூக்கம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு நல்லா தூக்கம் அது குழம்பு மாதிரி ரெட்டு மின்னல் போடக்கூடிய மொட்டை பாட்டி காலையில ஸ்கூல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் நமக்கு பிளெண்ட் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நிறைய கச்சலம் பட்டி இல்லை சீக்ஸ் எல்லாம் காணாமல் போகணும். எல்லாமே கொஞ்சம் டாக்டர் கச்சலம் ஸோ தட் ஃபைனல் வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டா இந்த ட்ரீல தான் நம்ம மூஞ்சி அசிங்கமாக போறோம். அதாவது பாட்டி கிட்ட என்னோட பேரன் ஆக்சுவல் இல்ல பேரன் தானே பேரன் பேரன் குசும்பு வந்து பாட்டி ரெடியா இருக்க பாக்குறாங்க. பேசிக்காக சுருக்கம் வரும்போது நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சு ஓடுவோம் நார்மலாகவே சொல்லுவோம் அந்த இடம்லாம் பிளாக் பண்ணிட்டாவே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். எங்கெல்லாம் பிளாக் பண்ணுறோமோ இப்போ அந்த இடம்லாம் ஒயிட் பண்ணுவோம். அது பஜ்ஜாக காட்டும் போது ஒயிட் போடும். ஓகே ஆல்மோஸ்ட் ரெடி. இதுதான் பாட்டுக்கிட்ட வாங்கிக்காதீங்க. இதுக்கு மேலே சில வேலைகள் இருக்கு. அது போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அழகாக மடிசாரை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தேன். மடிசார் கட்டியாச்சு. இப்போது மொட்டை பாட்டி ஃபைனல் மொட்டை கேக் அந்த விஷயம் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக் மொட்டை போடுற அந்த பிளாஸ்டிக் மாதிரி கேப் மாதிரி தான் இருக்குது டெக்னிக்கலாக. பட் அந்த அளவுக்கு நம்மளால் செலவு பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இது பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட் போது ரொம்ப கஷ்டப்படுறது ஆர்டிஸ்ட் மட்டும்தான். அதனால் அதெல்லாம் மீறி அது அந்த லுக் கொண்டு வரணுங்கிறது தான் இதோட ஃபுல் தாட் ப்ராசஸ். இந்த எக்ஸ்ட்ரா பிளாக் ஹேர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த ப்ரௌனாக அந்த சாரிக்கு நடுவில் தெரியாமல் இருக்கிறதுக்காக ப்ரௌன் இருக்கும். சரி இதெல்லாம் மறைஞ்சிடும். அப்போ இந்த சாரிக்கு நடுவில் அது இன்னும் பிளாக்காக தெரியக்கூடாதுங்கிறதுனால ப்ரௌன் ஆக்கிட்டால் ஸ்டிக்கே அந்த ஸ்டிக்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிக்கை வச்சு ஆக்சுவலி இந்த கம் வந்து ஸ்கின் நல்லா எரியும். அண்ட் இன்னொரு விஷயம்னா ஸ்கின் எரியும் போது கூடவே நம்ம ஹேர் மேலே போட்டால் ஹேர் காவி கொஞ்சம் காற்று பொறுமையாக தான் இந்த கம்மை நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா எனக்கு வர நெத்தி ரொம்ப குட்டியாக ஸோ கேப்பே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு மடித்து போட வேண்டியிருக்கும். இந்த கேப் வந்து கண்ணாடி கொடுத்தா இந்த கேப் இப்போ பாருங்கள்
எல்லோ அதை கலந்துருக்கிறாங்க. எனக்கு நான் பயமுறுத்த இப்போதை இதுதான் போட போறேன். அந்த முட்டையோட ஒயிட் அந்த இது இருக்குல்ல, அதுதான் மெயினாக போடுறேன் அந்த பிரிங்கிள்ஸுக்காக. பட் எனக்கு பாருங்க இந்த கலரை பாருங்க, நிஜமான முட்டை மாதிரி தெரியல. இவர் பேர் ராக், இவர் ஏமாத்துறாங்க. மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் போடணும், மூச்சை பிடிச்சிக்கிட்டு. ஐ மீன் போடும்போதே இப்படி பிரிங்கிள்ஸ் நம்ம வச்சுக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு வேலை பிரிங்கிள்ஸ் காயிறு வரைக்கும் அந்த பிரிங்கிள்ஸ் வரணும். கழுத்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, அது மாதிரி கண்ணுக்கிட்ட தான் காஞ்சிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் இந்த லிப்ஸ் கிட்ட, மெயினாக லிப்ஸ் கிட்ட காய்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ லிப்ஸ் கிட்ட காஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு ஷார்ட் போயிட்டு தான், இப்போது எடுத்துட்டு ஷார்ட் போயிடு. ஸோ ஆல் செட், கண்ணாடி போட்டால் ரொம்ப பாட்டி இருக்கு. எனக்கு பாட்டி ரெடியா இருந்த பாத்தீங்க, ரொம்ப சிரிக்க முடியாது. இனிமே ரெஸ்ட்ரிக்டடா தான் நான் வந்து பேச முடியும். ஸோ இந்த கம்ப்ளீட் மேக்கப் பார்த்தீங்க, இதுதான் ருக்கு பாட்டி 1930 ஸ்டோரி. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இனிமேல் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங் அண்ட் கீப் ஸ்மைலிங். பை பை.